தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் பங்கு பெற உடனே இந்த கட்டணம் எல்லா எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து அவர் ஒண்ணொன்னா சொல்ல 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 இது ஒரு ஹார்ம்லெஸ் கவர்மெண்ட். அந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நான் திரும்ப பன்னிரத்துலயே திரும்ப பண்றேன் சார், சர்வே பண்ணேன் அல்லது பொது இடங்களுக்கும் போனேன். அங்கெல்லாம் போகும்போது படிப்படியா அந்த அதிமுக திமுகவோட டிஃபரன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நான் கண்கூடா பார்த்தேன். கமலஹாசன் வந்து கோவை தெற்குல ஜெயிச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடி விஜயநகரன் போட்டியிடுற கோயில்பட்டியில வந்து சிபிஎம் நிறுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப கமலஹாசன் போட்டியிடுற தொகுதியில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுமே வந்து சில முக்கிய தொகுதிகளை சீமான பொறுத்தவரை போன தடவை விட பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து சீமானுடைய கட்சிக்கு ஆதரவு பெருகி இருக்கு. பல தொகுதிகளில் 11% அவர் வாக்கு வாங்குறாரு பாக்குறோம். இப்ப எடப்பாடியை பத்தி ஒரு இமேஜ் கூடியிருக்கு கண்டிப்பா. அவருக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு சாமானியர் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் நினைச்சவங்க இப்போ வந்து அவரை ஒரு இன்டெலிஜென்ட்னு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. தலைவர்கள் நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கலாம் பாஜகல, ஆனா வந்து கீழ் மட்டத்துல அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கறதுதான் கட்சியோட வளர்ச்சி இருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துக்ளக் இதயா அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு குடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நான் ரொம்ப நலமா இருக்கேன். தொடர்ந்து களத்திற்கே சென்று எல்லா விதமான விஷயங்களையும் சேகரித்து வரக்கூடிய நபர் திரு இதயா சார் அப்படிங்கிறது களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த களப்பணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் அல்லது 5 மாதங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போது நீங்கள் களத்திற்கு சென்று பார்த்த அந்த வேவுக்கும் இப்போ நீங்கள் களத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேவுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்களா சார்? இதான் என்னுடைய முதல் கேள்வி. 6 மாதம் இல்லை, ஒரு 3.5 மாதமாக தான் ஆரம்பிச்சேன். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பித்தேன். இதுல வந்து டிசம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு எனக்கு பொங்கல் வரைக்கும் வந்து திமுக அணிக்கு வந்து ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்னை கேட்டிருந்தா நான் வந்து திமுக அணி வந்து ஒரு 200 சீட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தேன் நான். அந்த மாதிரி எங்க போனாலும் இத்தனைக்கும் கொங்கு மண்டலத்திலேயே நாங்கள் பண்ணோம், நிறையா தொகுதி பண்ணேன். அங்கேயே வந்து திமுகவுக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்டா போனேன் சொல்லவே வேணாம், அங்கேயும் திமுகவுக்கு பிரமாதமாக. இப்போ திருச்சி, தஞ்சை, திருவாரூர் அந்த பக்கம் எல்லாமே. தென் மாவட்டத்துக்கு போனேன், அங்கேயுமே திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இது வந்து அந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நான் திரும்ப பன்னிரத்துலேயே திரும்ப பண்ணுறேன் சர்வே பண்ணேன் அல்லது பொது இடங்களுக்கும் போனேன். அங்கெல்லாம் போகும்போது படிப்படியாக அந்த அதிமுக திமுகவோட டிஃபரன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நான் கண்கூடாக பார்த்தேன். அது வந்து ஏதோ ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் நடந்திருந்தா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் எரர் அப்படின்னு கூட நான் எடுத்திருப்பேன். ஆனால் அது யூனிஃபார்மாக ஒரே மாதிரி பண்ணவும் இதுக்காகவே நாங்கள் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் பண்ண தொகுதிகளுக்கு திரும்ப வந்து போய் ரீசர்வே பண்ணேன். திரும்பவும் அதே இடத்துல போய் ஒரு 2 நாள் சர்வே பண்ணோம். அப்போல்லாம் வந்து முதல்ல திமுக வந்த லீடு வந்து குறைஞ்சிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் இப்பயும் வந்து சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நான் கொடுத்த பேட்டிகளை பார்த்துட்டு அதனால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவங்களா இதையா சொல்கிறாங்க கருத்துலாம் போடுறாங்க. அப்படி நான் எந்த பேட்டிலையும் சொல்லலை. திமுகவுடைய உச்ச அதிகபட்சமா இருந்த வாய்ப்பு இப்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றேனே தவிர அவங்களுக்கு தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இன்னும் இருக்கிறதா நான் கருதுறேன். இதுக்கப்புறம் நாங்க வந்து இப்ப நான் பண்றதெல்லாம் வந்து ஒரு நண்பர்களுக்காகவும் சில ஏஜென்சிகளுக்காகவும் அந்தந்த தொகுதியில ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகுதியில மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தொகுதியில எந்தெந்த ஏரியா வீக்கா இருக்கு, எந்த ஏரியா பிரைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்வு தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப. அதாவது ஒரு ஒரே தொகுதியில 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து அடுத்த வாரத்துல இருந்து தான் ஒரு ஸ்விங்ல அப்படியே போயிட்டே இருப்போம். அடுத்தடுத்த தொகுதி அடுத்தடுத்த தொகுதின்னு ஒரே ஊர்ல தங்கி இருக்காம போவோம். அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணும் போதுதான்
இந்த ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படிங்கிற ரிசல்ட் வரும். இப்ப நீங்களே சொல்லிருந்தீங்க, அதாவது ஏற்கனவே நீங்க களத்திற்கு போகும்போது இருந்த அந்த ஹைப் இப்ப வந்து டிஎம்கே குறைஞ்சிருக்குன்னு, அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு உங்களால கண்டறிய முடிஞ்சதா சார்? உதாரணத்திற்கு இப்ப திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கைகளை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. இலவசங்களை கொடுப்போம்னு ஒரு பக்கம் அதிமுகவும், இன்னொரு பக்கம் வந்து வீட்டிற்கு வந்து இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகையாக 1000 வழங்குவோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் முக ஸ்டாலினும் வந்து களத்துல இருக்கிறாங்க. சோ இந்த தேர்தல் அறிக்கை ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கா? இல்ல, முதல்ல நான் வந்து டிசம்பர்ல பண்ணும்போது ஏன் வந்து திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னு கேட்கும் யோசிக்கும் போது, அதை பத்தி நம்ம கலாய்வு பண்ணும்போது, இந்த 10 வருடமா தொடர்ந்து ஒரே ஆட்சி இருக்க ஒரு அலுப்பும் ஒரு சலிப்பும் தான் இருந்துச்சு. ரெண்டாவது அந்த பணம் சேர்த்துட்டாங்க, நிறைய லஞ்ச ஊழல் பெருத்து போச்சு, கொள்ளையடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை தான் கேட்கப்படுச்சு. அது வந்து ஒரு பொறாமையா கூட இருந்துச்சு, 10 வருஷமா இவங்களே சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் கூட நாங்க கேட்க முடிஞ்சு பொதுமக்கள்ட்ட இருந்து. ஆனா அவங்க போய் அடுத்து சம்பாதிக்க போறது இல்ல, பட் அட்லீஸ்ட் ஆள் மாதிரியால் சம்பாதிக்கின்ற மாதிரி உணர்வுகளாம் வெளிப்படுத்தினாங்க. என்ன சார் ஒரே ஆள் கொள்ளிருக்காங்க சார், அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. சோ அப்ப வந்து அந்த அந்த அது ஒரு காரணமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பொங்கலுக்கு கொடுத்த பரிசு, அந்த நிறைய அறிவிப்புகள் வரிசையா விட்டார்ல, கடன் தள்ளுபடி, அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீட்டு, ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து அவர் ஒன்னொன்னா சொல்ல 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 சொல்ல, இது ஒரு ஹார்ம்லெஸ் கவர்மெண்ட், இது ஏன் போகணும், இது போகாட்டி என்ன இருந்தா தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்துருச்சு. அதுக்கு பே காரணம் வந்து திடீர்னு திமுக மேல வந்த வெறுப்போ கிடையாது, மாறாக எடப்பாடியை பத்தி ஒரு அபிப்பிராயம் இல்லாம இருந்தவங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல இவர் ஏன் இவர் போகணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. தவிர அது வந்து திடீர்னு வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி ஆளுமையா திரு எடப்பாடி மாறிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஹார்ம்லெஸ் கவர்மெண்ட், தொந்தரவுள்ள கவர்மெண்ட், மக்களை பொறுத்தளவுல அவங்க நல்லது செய்யறாங்களோ இல்லையோ தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும், அவனுக்கு இடைஞ்சல் இல்லாம அவர் அமைதியான வாழ்க்கையை அவன் லீட் பண்ணானா அதை பற்றி சந்தோஷம் அடைவாங்க. அதை போக சில உதவிகளும் கிடைக்கிறப்ப இன்னும் அவங்களுக்கு அந்த கட்சி மேல ஒரு ஆர்வம் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் அவங்க அதிமுகவை இப்ப கூடுதலா ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப இந்த தேர்தல் அறிக்கைகள் இன்னும் போய் மக்கள் மத்தியில போகலையா? ஏன்னா தேர்தல் அறிக்கை வந்த பிறகு நீங்க களத்துக்கு போனீங்களா? இன்னும் நீங்க களத்துல தான் இருக்கிறீங்க. இல்ல, இப்ப தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அதுல ஏதாவது மாற்றம் தெரியுமான்றதை நாங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து நீங்க எப்பயுமே பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணம் வாங்குறத ஒத்துக்க மாட்டாங்க. பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுற சில பார்ட்டிகள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன இருக்கு உனக்கு உனக்கு ஓட்டு போட்டா நீ எவ்வளவு தருவ அப்படின்னு எங்கள்டே கேட்பாங்க. நாங்க வந்து இந்த மாதிரி சாம்பிள் போலிங் தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, நீ எவ்வளவு தருவன்னு சொல்லு நான் போடுறேன், இல்லடி போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற பார்ட்டிகள் சில பெரியவங்க எல்லாம் நாங்க சந்திச்சிருக்கோம். ஆனா அந்த மாதிரி இருக்கப்ப அவங்க வந்து, ஆனா நடுத்தர வயசு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து நகர்ப்புறவங்க எல்லாம் வந்து, நாங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவோன்றதையும் ஒத்துக்க மாட்டாங்க, இலவசங்களுக்காக ஓட்டு போடுறோன்றதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை வந்து ஒரு ஒரு அசியமா அவமானமாக அவங்க நினைக்கிறதுனால, கிரைண்டருக்கு சாரி வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க அதனால ஓட்டு போடுவோம் அப்படின்னு பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு 1500 வந்துடும் அதனால போடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து, ஆனா வந்து இப்ப நாங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப பெருசா, இப்போ வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் தான் ஸ்டாலின் தான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. ஆனா அதுக்காக உடனே நாங்க அடுத்த நாள் பார்த்தோம், சரி இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, கொரோனா பாதித்த இல்லங்களுக்கு 4000 ரூபாய்லாம் சொல்லியிருக்காரு, ஒருவேளை இதனால ஒரு திடீர்னு ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா மறுநாளும் நாங்க என்ன முதல் நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் மறுநாள் எங்களுடைய சர்வே போச்சு அதே அளவுல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதும், சரி அது ஒரு வேளை இதாகி அதிமுக எல்லா இடத்துலயும் ஸ்வீப்புக்கு வரும் அப்படின்னு நினைச்சோம், அதுவும் வரல. எப்ப போயிட்டு இருந்துச்சோ இப்ப பாத்தீங்கன்னா, முக்கியமான சில தொகுதிகளில் வந்து வேட்பாளர்கள் இருக்க தொகுதியில வந்து அதிமுக முன்னணியில வருது, நல்ல பலமான வேட்பாளர் இருக்க தொகுதியில வந்து திமுக முன்னணியில இருக்கு. இப்ப கரூர்ல செந்தில் பாலாஜி முன்னணியில இருக்காரு, அவர் பலமான திமுக வேட்பாளர். தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதியில முன்னணியில இருக்காரு. இந்த மாதிரி அவங்க அந்தந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, நத்தம் விசுவநாதன் நத்தத்துல முன்னணியில இருக்காரு. இப்படி வேட்பாளர்களை வச்சு பலமான இடத்துல இருக்கவங்க அந்தந்த வேட்பாளர் முன்னணியில இருக்காங்க. இந்த எந்த முக்கியத்துவம் இல்லாத வேட்பாளர்கள், புதிய வேட்பாளர்கள், இந்த மாதிரி தொகுதியில தான் நடுநிலை வாக்காளர்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறத பார்த்துதான் அதுதான் ஆட்சியை தீர்மானிக்க போகுது. இல்ல, அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் நினைக்கலாம், கம்மியா இருக்கும் நினைக்கலாம். ஏன்னா நீங்க முன்னாடி எடுத்ததுக்கும் இப்பயும் வித்தியாசம் இருக்கும் நீங்களே சொல்றீங்க அப்படின்னா, அப்ப வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்குமோ? வெற்றி வித்தியாசம், வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இப்ப இப்ப இருக்க நிலைமையில சொல்றேன், நான் வந்து நான் சொன்னேன் உங்கள்ட்ட ஏற்கனவே, இந்த அடுத்த வாரம் நாங்க வந்து அப்படியே ஸ்டேட் பூரா டிராவல் பண்ண போறோம். அப்பதான் ஓரளவுக்கு ஒரு பழிச்சு நாங்க வந்து கான்ஸ்டிடியூன்சி வைஸ் சொல்ல முடியாட்டி கூட யார் ஆட்சி அமைப்பாங்கிறது சொல்ல முடியும். இப்போது நிலைமைக்கு நான் இதுவரைக்கும் பண்ண ஒரு 30 தொகுதி அளவுக்கு வச்சு பார்த்தோம்னா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போன தடவை சொன்ன மாதிரி ஒரு மிருக பலத்தோட இல்லாம
அது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு முன்னேற்றத்தோட ஒரு கூடுதல் சீட்டுகளோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ அதே போல இப்போ இந்த தேர்தல் அறிக்கை குறித்து இன்னும் இந்த தக்கம் உருவாகல, அது அதை குறித்தான மக்கள் பரவினும் அதிகமாக இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கே கூட நான் புதியதா அல்லது பழையதான்னு தெரியல, ஒரு 5 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், கமலஹாசன் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம் அப்படின்னு 5 முதலமைச்சர் வேட்பாளர்களை தமிழக மக்கள் சந்திக்க இருக்கிறாங்க. இந்த 5 பேர் மீதும் மக்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கா, அல்லது ஒரு குறிப்பிட்ட 2 பேரை மட்டும் தான் இன்னும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, ஒரு 3வது அணி அல்லது மாற்றுக்கு மக்களுடைய பார்வை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்து 5 பேர்ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லை. ஏன்னா நம்ம போன தடவை 4 பேர் இருந்தாங்களே, போன தடவை வந்து கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அப்பயும் சீமான் இருந்தாரு, அப்பயும் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி அவர் முதல்வர் வேட்பாளராக இருந்தாரு, அப்போ 4 பேர் இருந்தாங்க. இந்த ஒருத்தர் கூட அவ்வளவுதான், அது ஒன்றும் பெருசு இல்லை. போனதே யாராவது இருந்திருப்பாங்க, ஒரு அணி இருந்திருக்கும், அந்த மாதிரி திடீர்னு ஐஜேகே தனியா நின்றுக்கு, அந்த மாதிரி சில கட்சிகள் எல்லாம் தனியா நின்றுருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்ம வந்து இந்த 3 பேரையும் வந்து நம்ம முதலமைச்சர் வேட்பாளரா அவங்க ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லிக்கலாமே தவிர, இப்ப புதிய தமிழம் கூட தனியா நிக்குது, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் கிருஷ்ணசாமி தான் இருப்பாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி தான் இருப்பாரு கண்டிப்பா. ஆனா வந்து அவங்களாம் வந்து ஓட்டு பொதுமக்களுக்கே தெரியும் அவர் யார், முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்றது. ஒரு 2 கட்சியில தான் இருக்க முடியும், பிரதான திமுக அதிமுக ஸ்டாலின் எடப்பாடி அதுக்கு மோதுறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறாங்க தவிர, அவங்க எல்லாம் முதல்ல டெபாசிட்டை வாங்குறது தான் அவங்களுடைய ஒரு வெற்றியா நான் நினைக்கிறேன். இல்ல, இப்போ கமலஹாசன் அல்லது சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து மக்கள் மத்திய தினம் தெரிதல் இருக்குதா, அவங்கள வந்து அவங்கள பத்தி மக்கள் பேசு பொருளா பாக்குறாங்களா? முதல்ல கமலஹாசன் எடுத்துக்கோம். கமலஹாசனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துல கமலஹாசனுக்கு வரவேற்பே இல்லைங்க சுத்தமா. ஆனால் நகர்ப்புறத்துல இருக்கு அவருக்கு வந்து, இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இப்படி தொகுதியிலலாம் வந்து கமலஹாசன் நிறையவே வாக்குகள் விழுது. நான் சொல்றது வந்து பெரும்பாலும் நகராட்சியில கூட கொஞ்சம், நகராட்சி மாநகராட்சியில விழுது, பேரூராட்சியிலே குறைஞ்சிருது அது. இந்த நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் மட்டும் கமலஹாசன் நல்லா ஓட்டு வருது. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், கமலஹாசன் வந்து கோவை தெற்குல ஜெயிச்சா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க ஒரு ஏற்கனவே ஒரு ஓட் பேங்க் வாங்கி ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது போக வந்து இந்த முறை வந்து அதிமுகவும் நிக்கல, திமுகவும் நிக்கல, ரெண்டு கூட்டணி கட்சிகள் தான் நிக்கிறாங்க. ஆமா, பாஜகவும் காங்கிரஸும் நிக்கிறாங்க. அப்ப வந்து திமுகலையும் காங்கிரஸ் பிடிக்காதவங்க இருக்காங்க, அதிமுகலையும் பாஜக பிடிக்காதவங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து எதுக்கு நம்ம கட்சி நிக்கலையே, அதுக்கு ஏன் கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து குறிப்பா வந்து நம்ம சீமானுக்குலாம் அங்க வாக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கமலஹாசன் அங்க நேரடியா நிக்கிறதுனால நீங்க சீமான், தேமுதிக, அந்த அமமுக இந்த பக்கம் இந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு குறைஞ்சு அந்த வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு மாற்று சக்தி வரணும்ன்ற நினைக்கிற எல்லாருமே வந்து கமலஹாசன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து அங்க கோயம்புத்தூர் பொறுத்துல கொஞ்சம் நம்ம கேரள மக்களுடைய வாக்குகளும் கொஞ்சம் கணிசமா இருக்கு, அவங்க எல்லாருமே கமலஹாசனை ப்ரிஃபர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த மும்முனை போட்டியில ஒருவேளை எதிர்பாராத விதமா கமலஹாசன் ஜெயிச்சாருன்னா, விழுப்புரத்துல விருத்தாச்சலத்துல ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் ஜெயிச்ச மாதிரி கமலஹாசன் ஜெயிச்சா அதுல எனக்கு ஆச்சரியம் இருக்காது. அடுத்து சீமானுக்கு வருவோம். ஆனா கமலஹாசன் பொறுத்தவரை அந்த ஒரு தொகுதியில மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, மற்ற தொகுதிகளில் வந்து எங்கேயுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் கருது அவர் கட்சி. சீமானை பொறுத்தவரை போனதரை விட பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து சீமானுடைய கட்சிக்கு ஆதரவு பெருகி இருக்கு. பல தொகுதிகளில் 11% அவர் வாக்கு வாங்குறாரு பாக்குறோம். ஒரு 5% வந்து 8%, 9%, 10%, 11% அப்படின்னு சொல்லி எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமூட்டுற வகையில இருக்கும். நாங்க போனவரையெல்லாம் நாங்க வந்து களத்துல பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து கிராமப்புற இளைஞர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கிறத பார்த்திருக்கோம். இந்த தடவை வந்து அந்த ஆண்கள் மட்டும் இல்லாம அந்த இளம் வயது பெண்களும் அவங்களுடைய மனைவி, தங்கச்சி இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த இளைஞர்களுடைய மனைவி தங்க அவங்களையும் மாத்தி அவங்களும் வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. இது போக ஒரு வயசானவர் கூட எங்கள்கிட்ட வந்து விருதுநகர் மாவட்டத்துல இல்லைங்க இந்த தடவை ஒரு மாற்றம் வரணும், அது சீமான் தான் சரியான ஆளு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால சீமான் கட்சி வளருது, ஆனா ஜெயிக்கிற அளவுக்கு அது இன்னும் வளரல. இந்த 2 மாற்று அப்படின்னு பேசுறவங்க பத்தி சொல்லிட்டீங்க சார். இப்ப ரொம்ப முக்கியமா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை கட்டமைப்பாரு, என் தலைமையில முக்கியமான அணி அமையன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இறுதியில் அவர் யாரோட எல்லாம் கூட்டணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேமுதிகோட கூட்டணி வச்சிருக்காரு, அசாதுதீன் ஓவர் கூட்டணி வச்சிருக்காரு, இது போன்ற கூட்டணி தான் வச்சிருக்காரு. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்களை தலைமையேற்று அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு களமிறங்க இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய வாக்கு அதிமுகவுக்கு விடாமல் இருப்பது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பலவீனமாக வாய்ப்பு இருக்கா? அது அதாவது இப்ப தேமுதிக சேர்த்திருந்தாங்கன்னா தேமுதிகவுக்கு எத்தனை சதவீத வாக்கு? முன்னாடி வந்து அவங்க வந்து 10 வரைக்கும் கூட இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல,
முதல் அசம்பி எலெக்ஷன்ல 8% வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்லிமெண்ட்ல 10% வரைக்கும் வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நீங்க மக்கள் நல கூட்டணி அமைஞ்சப்போ பாத்தீங்கன்னா 6 கட்சி சேர்ந்து 6% தான் வாக்கு வாங்கினாங்க. அப்ப வந்து தேமுதிகவுடைய நீங்க மத்த 5 கட்சிக்கு நீங்க 3% ஒதுக்குனா கூட தேமுதிகவுடைய வாக்கு வங்கின்றது 3% கீழே தான் இருக்கும் அப்படின்றதான் இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு அந்த போன எலெக்ஷன்ல. அப்ப இந்த தடவை வந்து அந்த 3% சேர்ந்தா கூட அது 2 லட்சம் ஓட்டு போலாகும் போது அது 6000 ஓட்டா வந்து அதிமுகவுக்கு சேர்த்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இல்லாம இவங்க வந்து டிடிவி தினகரன் அவரோட கூட்டணி அமைச்சது வந்து இப்ப எந்த அளவுக்கு கேப்டனோட ரசிகர்கள் இதை ரசிப்பாங்க அப்படின்னு தெரியல. அதாவது கேப்டன் அவர் முதலமைச்சர் வேட்பாளரா இதுவரைக்கும் கற்பனை பண்ணிட்டு இருந்த அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் இப்ப இன்னொரு தடவை கேப்டன் வந்து இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி போயிட்டா அவங்க எல்லாம் இன்னும் அந்த கட்சியை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து அந்த வாக்குகள் வந்து முழுமையா தேமுதிக விழுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அதிமுக அல்ல திமுகவுக்கு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ தேமுதிக எழுந்ததுனால அதிமுகவிற்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே இல்லைன்னு சொல்ல வராரா? இது எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு நான் சொல்லியே இப்பதான் சொன்னேன். நானு அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த 3% வாக்கு வந்திருக்கும். 2 லட்சம் ஓட்டு போலாம்னா 6000 ஓட்டு ஐடிஎம்கே ஆடாயிருக்கும், அது மைனஸ் ஆயிருந்தானு சொல்றேன். ஆனா வந்து என்னன்னா இது இப்ப முழுமையா அந்த ஓட்டு வந்து அப்படியே விழுகாம போயிடாதுன்னு சொல்ல வர்றேன் சொல்லல நானு. அது வந்து கணிசமான ஓட்டுகள் திரும்ப கேப்டன் இருந்து அந்நியப்பட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அது அதிமுக வந்து பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரிய இருக்கிறதே 3%, அது என்ன பிரிஞ்சு என்ன ஆயிர போகுது? கேப்டனுக்கு 1% போடலாம், மீதி 1% அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பிரியலாம். சில பேர் சீமான விரும்பலாம், அந்த மாதிரி கமலஹாசன சில பேர் விரும்பிருக்கலாம். அந்த மாதிரி அவருடைய வாக்கு வங்கின்றது இந்த தடவை சிதறிடுச்சு அப்படின்னு சொல்றேன் நான். சார், இப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸ்னு வந்து நம்ம நிறைய முக்கியமான ஆளுமைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து சேப்பாக்க ட்ரிப்ளிகேட்டில் போட்டியிட போகிற ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த ஒரு நபர் தான். உதயநிதி எதிர்த்து பாமகவை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக சண்டை போட்டு ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. உதயநிதிக்கான வெற்றி வாய்ப்பு அங்கே பிரகாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்குது, அதில் என்ன சந்தேகம். அது வந்து அதிமுக வந்து உண்மையிலே அதை ஃபைட் பண்ணியிருக்கணும். ஒரு உண்மையிலே ஸ்டாலினை எதிர்த்து அவன் நிறுத்தும் போது வேட்பாளர் நிறுத்தும் போது கண்டிப்பா உதயநிதியை எதிர்த்து அதிமுக தான் போட்டி போட்டிருக்கணும். அதே மாதிரி திமுகவும் பல இடங்கள்ல வந்து அதை பின்வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து டிடிவி தினகரன் போட்டியிடுற கோயில்பட்டியில வந்து சிபிஎம் நிறுத்தி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து இப்ப கமலஹாசன் போட்டியிடுற தொகுதியில காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுமே வந்து சில முக்கிய தொகுதிகளை ரொம்ப வீராப்பா எடுத்துருக்கணும். கையில எடுத்து ஜெயிச்சு காட்டுறோம் பாரு, இவங்களை அழிச்சு காட்டுறோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கணும். ஆனா நம்ம சில இடங்கள்லாம் பார்க்கும்போது உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டி இந்த மாதிரி அமமுக வந்து எங்க பலமா இருக்கோ அங்க டேவிட் அண்ணாத்துறை திருப்பரங்குன்றத்துல போட்டிடுறாரு. காளிமுத்தோடைய பையன் மகேந்திரன் சொல்லி ஒரு பிரபலமான வேட்பாளர் உசிலம்பட்டியில அமமுகல போட்டிடுறாரு. அந்த மக்களுக்கு நல்ல பரிச்சயம். அவர் டிடிவி தினகரன் அவர்கள் இதுல போட்டிடுறாரு கோயில்பட்டியில. இந்த மாதிரி பலமான இடத்துல கூட பாத்தீங்கன்னா திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துருக்கு. ஒருவேளை வந்து அமமுகவே வந்து ஜெயிச்சு வந்தா கூட பரவாயில்ல, அதிமுக தோத்தா போதும் அப்படின்ற மனோபாவத்துல ஒருவேளை திமுக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. சோ ஜெயக்குமார் சொல்ற மாதிரி திமுகவும் அமமுக ஒரு கூட்டணியில இருப்பான். அவ்வளோ நெருடி கூட்டணி மறைமுகமா அதிமுக தோக்கணும்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒரு எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா என்ன பொது எதிரி திமுக துரோகி அதிமுக ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லி டிடிவி சொல்றாரு. டிடிவி வந்து எதுக்காக சார் கோவில்பட்டி சூஸ் பண்ணாரு? என்ன ரீசன் இருக்கு, பர்டிகுலர் ரீசன் இருக்கா? தென் மாவட்டங்களே வந்து அதிகமா வந்து நான் கேள்விப்பட்டதான், நான் கன்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூருக்கு நல்லா வாக்கு வங்கி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுல கோவில்பட்டியில தான் வந்து 57,000 வாக்கு அதிகமான வாக்கு அங்கதான் இருக்கு அப்படின்றனாலதான் அவர் அங்க சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது உசிலம்பட்டிலாம் அங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே சார். உசிலம்பட்டிலயா? உசிலம்பட்டில இப்ப அவர் அதான் சொல்றேன், உசிலம்பட்டியில வந்து அவருக்கு வந்து அதுக்கு ஆண்டிப்பட்டி கூட அவர் ஏற்கனவே இருந்த ஊரு. ஆண்டிப்பட்டியோ போடியோ அவர் சூஸ் பண்ணிருந்தாருனா ஏற்கனவே அவர் எம்பியா இருந்து ஏகப்பட்ட மக்களுக்கு சர்வ் பண்ணி நிறைய பணம் செலவழிச்சு அவர் வந்து அங்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு அன்பை பெற்றவர். அந்த அவர் அங்க போறத இத உசிலம்பட்டி போறா இருந்தா அவர் ஆண்டிப்பட்டிக்கே போயிருக்கலாம். ஆனா இவர் சொன்னதுக்கு வந்து அவருடைய நண்பரும் அவருடைய கட்சியில முக்கிய பிரபலமான மாணிக்கராஜா அவரை கூப்பிட்டு நீங்க வாங்க நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டதாகவும் அதை ஏற்றுதான் அவர் அங்க நிக்கிறதாகவும் பேச்சிருக்கு. சோ அங்க அந்த இடத்துல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எதிர்த்து போட்டியிட வேட்பாளர் பாத்தீங்கன்னா சிட்டிங் அமைச்சர்
திரு கடம்பூர் ராஜ் அவர்கள். அவர் சொல்றாரு, அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறாரு. கோவில்பட்டியில இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்குமா, இல்ல எளிமையா யார் ஸ்வீப் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவர் வந்து இப்ப அதான் சொல்றேன், டிடிவி தினகரனுடைய கருத்து என்னன்னா, அங்க வந்து ஒரு 57,000 வாக்குகள் இருக்குன்னா அதுல வந்து பெரும்பாலும் அவங்களை எல்லாம் போல் பண்ண வச்சுட்டோம்னா, இது போக வந்து அதிமுக அதிருப்தி வாக்குகள் இந்த மாதிரி இல்ல நம்ம பணம் செலவு பண்றது மூலமா கிடைக்கிற வாக்குகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 60-65,000 ஓட்டு வாங்கினாவே வந்து ஒரு மும்முனை போட்டியில ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல அவர் இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஆனா அமைச்சர் பொறுத்தவரை வந்து சிட்டிங் அமைச்சர், அவருடைய சார்ந்த சமூகமும் அங்க இருக்கு, அவங்க எல்லாம் கண்டிப்பா அவரு தான் போடுவாங்க. அது ரெண்டாவது வந்து அதே மாதிரி தெலுங்கு மொழி பேசுற ரெட்டியார்களும் அங்க இருக்காங்க, அவங்களும் அவருக்கே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ரெண்டாவது வந்து நீங்க வந்து அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா, இப்போ வந்து முக்குளத்தோர் நான் முக்குளத்தோர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றமும் ஏற்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு. அப்படி வரும்போது இவர் வந்து நம்ம ஒரு இவர் வந்து கட்சி ஜாதி சார்பில்லாத ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைச்சாலும் கூட, அவரை வந்து ஒரு முக்குளத்தோருக்கான ஐக்கான் மாதிரி சித்தரிச்சு, அதனால முக்குளத்தோர் வாக்குகளை மட்டும்தான் அவரு வாங்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி, மற்ற சமூகத்து வாக்குகளாம் வாங்குறதுக்கு மற்ற வேட்பாளர்கள் முயற்சி செஞ்சால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இல்ல, அதாவது அது போன்ற சூழலை உருவாக்குறாங்களா இல்ல உருவாக்கிட்டாரா டிடிவி தினகரன், எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, அந்த மாதிரி சூழல்ல வந்து டிடிவி தினகரன் வந்து எனக்கு தேவர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும், முக்குளத்தோர் மட்டும் ஓட்டு போட்டா போதும், மத்தவங்க ஓட்டு தேவையில்லைன்னு நிச்சயமா சொல்ல மாட்டாரு. அவர் வந்து ஒரு நியூட்ரலா ஒரு நடுநிலையாளரா இருந்து எல்லா சமூக வாக்குகளையும் வாங்கணும்ன்ற முயற்சியில தான் அவர் இருப்பாரு. ஆனா அவர் 8th அரசியல் பண்றவங்க கண்டிப்பா வந்து அவரை வந்து ஒரு முக்குளத்து பிரமுகரா சித்தரிச்சு அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மத்த சமூகத்தெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார், நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க களத்துக்கு தொடர்ந்து பயணிச்ச ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், இவங்க இரண்டு பேருமே இல்லாத ஒரு தேர்தலை வந்து மக்கள் சந்திக்க போறாங்க முதல் முறையா. ஸோ மக்கள் மத்தியில் அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சா, ஓகே இந்த ரெண்டு பேரும் ஆளுமைகள் இல்லை, ஸோ நம்ம வந்து இதை கடந்து தான் போயாகணும் அப்படி அக்செப்டன்ஸ் இருக்கா, தலைவருடைய பரப்புரைகளை மக்கள் கவனிக்கிறாங்களா உங்களுடைய பார்வை? அது வந்து எப்பயுமே வந்து ஒரு காலம் வந்து எல்லாத்தையுமே ஏறி மிதிச்சு கடந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால வந்து யாருடைய எம்ஜிஆருக்கு அப்புறம் அதையும் மறந்துதான் அந்த செல்வி ஜெயலலிதாவை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாரையுமே ஏத்துக்க, இப்ப எடப்பாடியை பத்தி ஒரு இமேஜ் கூடியிருக்கு கண்டிப்பா. அவருக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு சாமானியர், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் நினைச்சவங்க இப்போ வந்து அவரை ஒரு இன்டெலிஜென்ட்னு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க. அது அதாவது நம்ம ஒரு நகர்ப்புற வாக்காளர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஆளு பயங்கர புத்திசாலியா இருக்காங்க, இவ்வளவு புத்திசாலியா இருப்பா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளவு அழகா காய் நகர்த்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு புகழ்ச்சிகளை நாங்க பல இடத்துல கேட்க முடிஞ்சு. ஆனா இப்ப ஸ்டாலின் வந்து அந்த மாதிரியான ஒரு பேரை வாங்கின மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் தலைவர் இருக்கும் போதே அவர் வந்து ஒரு முன்னிறுத்தப்பட்டு ஒரு இணை தலைவரா செயல் தலைவராக செயல்பட்டு வந்தவர் தான். அதனால அவருக்கு வந்து திடீர்னு வந்து அவர் மேல ஒரு ஒரு அபிப்பிராயம் உருவாகிறதுல, ஏற்கனவே உருவான அபிப்பிராயம் அப்படியே இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து இப்ப வந்து இப்ப ரெண்டு தலைவர்ல வந்து இன்னாரு வேணும், இப்ப வந்து ஸ்டாலின் வேணும் அப்படின்ற விரும்புற அளவுக்கு வாக்காளர்கிட்ட ஒரு மனநிலை இல்லை. அதே நேரத்துல எடப்பாடியும் அதேதான், ஆகா இவர் தான் வந்தாகணும், நமக்கு இவர் தான் உகந்த தலைவர் அப்படின்ற வந்து ஒரு ஆர்வமோ ஒரு அட்ராக்ஷனோ அவர்ட்டையும் இல்லை. ஆனா இவர் வந்து கெடுதல் செய்யல, இவர் வந்து ஹார்ம்லெஸ், இவரால நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை, இவரே இருந்தா கூட நமக்கு ஒன்றும் அதனால இழப்பு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன முன்னாடி இருந்ததை விட இப்ப வளர்ந்துருக்கு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஆனா நீங்க குறிப்பிட சொன்னதை போலவே திமுக மீதோ அல்லது அதிமுக மீதோ இனிமே மக்கள் ஒரு கிளிஷேவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்ல, இவங்க தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் தொடர்ந்து வாரிசு அரசியல் இருக்கிறாரு அப்படியே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்ல, அது போல திமுக அதிமுக ஏதாவது புதுசா உருவாகி இருக்கா சார் ஏதாவது குற்றச்சாட்டுகள்? புதுசா எதுவும் உருவாகல, நீங்க வந்து திமுக காரங்களுக்கே அது தெரியும், திமுக காரங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. அதாவது வந்து திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தா எங்க பழையபடி நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து, அதிகாரிகளை மிரட்டுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் திரும்ப தலை தூக்கிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து அந்த மாதிரி பயத்தை போக்குறதுக்காக இது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த வாக்குறுதியும் கொடுக்கல. இந்த மாதிரி நான் முதல் தடவை ஆட்சி அமைக்க போறேன், என்னுடைய ஆட்சி வேற மாதிரி இருக்கும், புதுமையா இருக்கும், நீங்க ஏற்கனவே பார்த்த சம்பவங்கள்லாம் நடக்காது, கடும் நடவடிக்கை நடத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணார்னா அது மக்கள்கிட்ட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி சொல்லல. ஒருவேளை அப்படி சொன்னோம்னா முன்னாடிலாம் அப்படி நடந்ததை நம்ம கமிட் ஒத்துக்கிற மாதிரி கமிட் ஆயிருவோமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு தெரியல.
அதனால அது மாதிரி பிரச்சாரத்தை அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ளல. பொதுவா தலைவர்கள் அப்படி சொன்னாங்களே, நம்ம வந்து நம்மள வந்து ஒரு குற்றம் செஞ்ச நபரா பாப்பாங்கன்ற என்ன மிருகத்தனை செய்யும். அத வந்து அவங்க பூசி மெழுகிதான் சொல்லணும் அப்படி நேரடியா. ஆமா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஏற்கனவே வந்து இது நம்ம பழைய தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி அவர் பல விஷயங்கள்ல ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்கதான் செய்வான்னு அவரே கமிட் பண்ணிருக்காரு. அதனால வந்து சில நேரங்களில் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது மாதிரி இதுக்கு முன்னால் தப்பு தவறுகள் நடந்திருக்கலாம், ஒருவேளை எனக்கு தெரியாமல் தவறுகள் நடந்திருக்கலாம், இந்த முறை நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை மென்மையா வந்து பூசி மெழுகி அதை சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் நடந்திருக்குன்றத ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல, இனிமே நடக்காதுங்கிறதுக்கான உத்தரவாதமாவது வேணுன்ற மாதிரி பொதுமக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, அதே போல அதிமுக மேல ஏதாச்சும் புதிய குற்றச்சாட்டுகள் உருவாகி இருக்கிறதா? ஒரு பெரிய அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஊழலை தவிர வேற எந்த நெகட்டிவான ஆஸ்பெக்டும் இல்லை. ஊழல் கொள்ளையடிக்கிறாங்க, மத்தியில கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. அதே நேரத்துல பிற சமூகங்கள் மத்தியில வந்து அது ஒரு ஆதரவை உண்டு பண்ணிருக்கு. அதை நான் வந்து விருதுநாட்டு சீட்ல காது என் காதுபட கேட்டேன் அந்த மாதிரி கருத்துக்களை. பரவாயில்லப்பா, எடப்பாடி வந்து துணிச்சலா வந்து அந்த அம்மாவை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாரு. அவங்க எல்லாம் அந்த குடும்பம்லாம் வந்து என்ன பெரிய கொள்ளையடிக்கிற கும்பல் தானே, அவங்கள திரும்ப சேர்த்து எதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பல பேர் பேசுனதை கேட்டிருக்காங்க. அதனால வந்து அவரு சசிகலா ஒதுக்கி வச்சதுனால அதான் அமமுகனால ஒரு வாக்கு சதவீதம் பிரியுங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் சசிகலா ஒதுக்கி வச்சதுனால வந்து அவருக்கு அவருக்கு பெரிய கெட்ட பேரு அப்படின்றத ஒத்துக்க முடியாது. நல்ல பேர் தான் அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஆனா எனக்கு இன்னொரு ரெண்டு டவுட் இருக்கு சார். ஒண்ணு, வன்னியர் சமூகத்திற்கு கொடுத்த உள் ஒதுக்கீடு, இன்னொன்று தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படிங்கிற பேர் மாற்றம். இது ரெண்டுமே கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேக் தான். ஏன்னா வந்து இந்த இதை எதிர்க்கக்கூடிய நபர்களுடைய வாக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைக்காது அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. அது களத்துல பிரதிபலிக்குதா சார்? இல்ல, நாங்க வந்து பட்டியலின மக்கள் இருக்கிற பகுதிக்கு தனியாவே போய் சிறப்பு சர்வேயே மேற்கொண்டோம். ஒரு நாள் கூட அவங்களுக்கு மட்டும் தனியா அப்படிலாம் சர்வே பண்ணிருக்கோம் நாங்க. அப்படி பண்ணதுல வந்து இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உடனே பட்டியலின மக்கள் எல்லாம் உடனே ஓடோடி வந்து ஆதரவு தெரிவிக்கல. அவங்க வந்து இன்னமும் திமுக பக்கம் தான் இருக்காங்க. நாங்க பண்ண இடத்துல போற பெரும்பாலான எஸ்சி பெல்ட்ல வந்து திமுக தான் வந்து முன்னணியில இருக்கு வந்துச்சு எங்களுக்கு ரிசல்ட். அதே மாதிரி வந்து இவங்க இப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த பிள்ளைமார் சமூகம் மற்றும் இந்த வேளாளர் கவுண்டர் சமூகம் இவங்க எல்லாம் வந்து இந்த வேளாளர்ன்ற பட்டத்தை வந்து பறிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து ஆரம்பத்துல சில இடத்துல கொஞ்சம் பெரியதா பேசப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா அதன் பிறகு வந்து அதை வந்து பெருசா எடுபடல அப்படின்னு சொல்லணும். அதை அதுக்கப்புறம் அந்த மாதிரி வித்தியாசம் இதனால நாங்க மாத்தி போடுறோம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை நாங்க பரவலா கேட்கல. அதே மாதிரி இங்க முக்குளத்தூர் சமூகத்தின் மத்தியில வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10.5% ஏத்து சில இடங்களில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் ஆபத்துல கொஞ்சம் நடந்துச்சு. ஆனா அது தேர்தல் விறுவிறுப்புகள்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அதனுடைய ஒருவேளை அவங்க மறைமுகமா வச்சு அது அவங்க வந்து ஒருவேளை உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியே காட்டிக்க மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா வந்து பெரியதா பெரிசா அந்த பிரச்சனை இப்ப பேசப்படல. சோ இந்த ரெண்டுமே வந்து எந்த விதமான ஒரு பின்னடைவையும் அதிமுகவிற்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அதிமுகவுக்கு ஏற்படுத்தலன்னே சொல்லுவேன் நான். படுத்தாதுன்ற நாங்க ஏற்கனவே பாத்துட்டோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாங்க ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்கும் போதும் அன்னைக்கு பண்ற சர்வேல இந்த மாதிரி கருத்தெல்லாம் கேட்டு நாங்க அன்னைக்கு அப்டேட் பண்ணிக்குவோம். அதை இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு அன்னன்னைக்கு ஒவ்வொரு அறிவிப்பு வரும்போதும் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதெல்லாம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க சில பேர். அதுக்கப்புறம் அதெல்லாம் கடந்து வெவ்வேறு பிரச்சனைகள் தாண்டி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கடந்து தேர்தல் பிரச்சாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. மக்களுடைய கருத்து வந்து நேற்று முக்கியத்துவம் கொடுத்து பேசினது அடுத்த நாள் வேற டாபிக் முக்கியத்துவம் அடுத்தடுத்து மக்கள் டைவர்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க வெவ்வேறு இலக்குகளை நோக்கி அவங்களுடைய மனசை அளவாங்கிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்றேன் நான் வந்து இன்னும் மக்கள் வந்து கடைசியா இந்த பல பிரச்சனைகளை தாண்டி கடைசியா முடிவெடுக்கும் போது இந்த வேட்பாளர் இந்த ஜாதி பிரச்சனை பணம் இதெல்லாம் தாண்டி கடைசியா வந்து யார் முதலமைச்சரா வரணும் யார் வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து பழிக்குதா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறம் எடுக்கப்படுற கருத்து கணிப்பு அது வந்து அனைவரும் இன்னும் ஒரு ஒரு வாரம் 10 நாள் அது செட் ஆயிரும் யார் வரணும் வரக்கூடாதுன்றத மக்கள் தெளிவா முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. நீங்க என்ன அறிக்கைகள் தேர்தல் அறிக்கைகள் என்ன இலவசங்கள் அறிவிப்புகள் எது கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஏன்னா வந்து இந்த இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க நம்மளை ஆளப்போவது யார் அப்படிங்கறதுக்கான தேர்தல். அதனால வந்து கண்டிப்பா வந்து முதலமைச்சர் யாரு அப்படின்ற நோக்கி தான் இதுவரைக்கும் தமிழக மக்கள் வந்து
ஓட்டு போட்டு பழக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்தரையும் வாக்களிப்பாங்க நான் நம்புறேன். நிச்சயமா இருக்கா ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற குற்றை பல பேர் தொடர்ந்து பல தளங்களில் பதிவு பண்ணிட்டே வராங்க. பாஜகவுடன் பதிவு பண்ணுறாங்க, 20 சீட்டுகள் கொடுத்துருக்குறாங்க அதிமுக, 20 இடங்களில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு நினைக்கிறீங்க? பாஜக ஒரு போட்டிடக்கூடிய சூழலுக்கு வளர்ந்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன, தனிப்பட்ட பார்வை? இல்லை, பாஜக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி இருந்தது கூட, நீங்கள் 2016 வந்து அவங்க நின்று பல தொகுதியில் கணிசமான வாக்கு வாங்கினாங்க. அதாவது கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து நல்ல வாக்குகள் வாங்கினாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 380,000 ஏறக்குறைய நெருக்கி 400,000 ஓட்டு வாங்கினாரு. ஆனால் வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சும் அவரால் 400,000 கூட வாங்க முடியல. அந்த மாதிரி வருது. அதே மாதிரி போன தடவை வந்து வானதி சீனிவாசன் கோவை தெற்குல 33,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வாங்குவாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து 2016 வரைக்கும் கூட வந்து மக்கள் வந்து மோடி அப்படின்ற ஒரு ஈர்ப்புலாம் இருந்துச்சு மக்கள்கிட்டையும், எல்லா மாநிலங்களை போலவே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் அந்த டிமான்டிசேஷன் அண்ட் இந்த ஜிஎஸ்டியில் வந்து நம்ம மக்கள் வந்து டோட்டலாக வந்து மோடிக்கு எதிராகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வடக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்தது, நம்மளுடைய வேலை வாய்ப்புகளை குறைச்சிருச்சு, அரசாங்க பணிகளில் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறையா வர்றாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் சிலது வந்திருந்தா கூட இதுக்கெல்லாம் மோடி தான் காரணம்னு நடந்த பிரச்சாரம் வந்து நல்லா எடுபட்டு இருக்கு. அதனால வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மனோபாவம் தமிழக மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அழுத்தமாகவே பதிஞ்சிருக்கு. அது எப்போ மாறுதோ அப்போ தான் முடியும். தலைவர்கள் நிறையா சேர்ந்துக்கிட்டே இருக்கலாம் பாஜகவில், ஆனால் வந்து கீழ்மட்டத்தில் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் கட்சியோடைய வளர்ச்சி இருக்கு. நம்ம வந்து குஷ்பு சேர்த்துட்டோம், விபி துரைசாமியை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஐபிகளை மட்டும் கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருந்தால் அது மட்டுமே வந்து பாஜகவின் வளர்ச்சி ஆகிறாது. ஒரு ஸ்ட்ராங்கான மத்திய அரசு இருக்கும் போது அது உங்களுக்கு தங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும், அங்க இருந்தா ஒரு மரியாதை, அதிமுக ஆளும் அதிமுக அரசாங்கமே பயப்படுது அவங்களுக்கு அப்படிங்கும் போது இங்க இருந்து போறவங்க அங்க போனா அது ஒரு ஸ்ட்ராங் நினைச்சு போறாங்க. ஆனா அது வந்து நம்ம அவங்க தனியா அதான் சொல்லுவாங்க, அவங்க தனியா நின்று இருந்தாங்கன்னா அவங்களுடைய என்ன வளர்ச்சி அப்படின்னு இருக்கும். ஆமா, இப்ப நீங்க அதிமுகவோட சேர்ந்து நிக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி எவ்வளவுன்றது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. அவங்க பெற வெற்றியை வச்சுதான் நம்ம வந்து அதை முடிவு பண்ணுவோம் வளர்ந்துட்டாங்களா இல்லையா. நீங்க வந்து பல களங்களுக்கு போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் பிஜேபியின் மீது மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு. அதனாலதான் பிஜேபி போட்டிகள்ல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறையுது. அவங்க பாதி சீட்டு, அவங்க பாதி சீட்டுகளுக்கு மேல ஜெயிச்சாங்கன்னா நான் ஆச்சரியப்படுவேன். மகிழ்ச்சி சார், பலவிதமான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா ஆழமா பதில்கள் கொடுத்துருக்கீங்க. களத்திற்கே சென்று தொடர்ந்து மக்களோட உரையாடிக்கிட்டு இருக்கீங்க, மக்களோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தனையும் பதிவு கொடுத்த மிக்க மிக்க நன்றி இதயா சார். மிக்க மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.